ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் டூ சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம் த ஃபன் தி ஹேட் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை ஐசாக் அசிமோ ஸோ ஐசாக் அசிமோவை பற்றின சில டேட்டாஸ் பார்த்துட்டு வீ கேன் கம் டு த லெசன் ஐசாக் அசிமோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் பார்ன் ஆன் ஜான்வரி டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரைட்டர் ஆஸ் வெல் அஸ் பயோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி இவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட சொந்த ஒரு ஆர்வத்தாலையும் அவங்க சொந்த இன்வென்ஷனாலையும் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை வச்சு எழுதுறது தான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி யாரே ஏற்கனவே கொடுத்ததை வச்சு கொடுக்காமல் இவங்களாக கொடுக்கறதான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஃபிக்ஷன்ஸில் இவர் வந்து ரொம்ப பாப்புலரானவர் அண்ட் பாப்புலர் சயின்ஸ் அப்படின்றதுல வந்து ஹி வாஸ் வெ known. நோன் அசிமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் அ ப்ரோலிஃபிக் ரைட்டர் ப்ரோலிஃபிக் ரைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் ரொம்ப எனார்மஸாக நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா செழிப்பான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் ப்ரோலிஃபிக் ரைட்டர்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ்க்கு மேலே எடிட் பண்ணியிருக்காரு தௌசண்ட் லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ்க்கு அவர் எடிட் பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அசிமோவோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதை வந்து சில ரெண்டு பேர் கூட சேர்ந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஹி ஹேட் ரோட் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றதை வித் ராபர்ட் ஏ ஹெலின் அண்ட் சி கிளார்க் ஓகேவா இவங்க கூட சேர்ந்து எழுதியிருக்காரு ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன்றது ஹி வாஸ் த பெஸ்ட் நோன் ஃபிக்ஷன் ரைட்டர் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இவர் தான் வந்து பெஸ்ட் ஃபிக்ஷன் ரைட்டராக இருந்திருக்காரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிக்ஷன் ரைட்டராக இருந்திருக்காரு தென் கம்மிங் ஆன் டு த லெசன்

டாமி ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பாங்க அண்ட் மார்கேஸ் மதர் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டி இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும் ஸோ வி கேன் சி ஒன் பை ஒன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி குவைட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ மார்கே ஈவன் ரோட் அபவுட் இட் தட் நைட் இன் ஹர் டைரி அவளோட டைரியில் எழுதியிருக்கா த பேஜ் ஹெட்டட் அந்த டைரிஸில் பார்த்தோன்னா டேட் இருக்கும் இல்லையா செவன்டீன்த் மே டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவனில் எழுதியிருக்கா ஓகேவா செவன்டீன்த் மே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் நம்ம இப்போ இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கும் இது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் என்ன எழுதியிருக்காங்கன்னா டுடே டாமி ஃபவுண்ட் அர் ரியல் புக் ஒரு உண்மையான ஒரு புக் எப்படி இருக்குமோ அந்த புக்கை வந்து டாமியா பண்ண பண்ணியிருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு எழுதியிருக்கான் இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக் ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவனில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்க புக்ஸ்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப ஓல்டு புக்ஸாக இருக்கும் இல்லையா ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி போயிருக்கும் இல்லையா அதனால் ரொம்ப ஓல்டு புக்ஸ் மார்கேஸ் கிராண்ட்ஃபாதர் வந்து அவள்கிட்ட சொன்னதான் ஞாபகம் இருக்குது அதாவது அவங்க தாத்தா சின்ன வயசில் இருக்கும் போது அவங்க வாய் வழியாக கேட்டுகிட்டு இருந்த சில கதைகள் எல்லாமே வந்து புக்காக என்ன ஆக ஆரம்பிச்சான் ப்ரிண்ட் ஆகிருந்துருக்கு அப்படின்னு சொல்லி மார்கேஸ் சொல்கிறா ஓகேவா டாம் டாமி கண்டுபிடிச்சதும் அந்த மாதிரி புக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு அவள் கெஸ் பண்ணுறா ஓகேவா ஸோ வாட் இட இட் வாஸ் அ வெரி ஓல்ட் புக் மார்கேஸ் கிராண்ட் ஃபாதர் ஒன் செட் தட் வென் ஹி வாஸ் அ லிட்டில் பாய் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹம் தட்

அந்த புக் வந்து ரொம்ப எல்லோ கலரில் ஏன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா ரொம்ப வருஷமான புக்கு ஸோ அந்த புக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப புக் பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோ இஷாக பழைய புக்காக இருக்குது பேஜஸ்லாம் ஆகி அதான் க்ரிங்கி ஒரு மாதிரி கசங்கின மாதிரி இருக்குது அண்ட் இட் வாஸ் ஆஃலி ஃபன்னின்னா ஆஃப்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெரி எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஃப்லின்னு சொல்லுவோம் ஏன் அவ்வளோ ஃபன்னியாக இருக்குது அவங்களுக்கு அந்த புக்கை பார்க்குறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து டெலிவிஷனில் தான் வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க விதமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அந்த டெலிஸ்க்ரீனில் பார்க்கும் போது அது வந்து அந்த காண்ட்ர பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் இட் வில் இன் எ மோஷன் இல்லையா தொடர்ந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்க திருப்பி ரீபேக் பண்ணி பார்க்கணும் போது அது வந்து ஒரு ஸ்டில்லாக நிற்காது அதாவது ஒரு சிலையாக அப்படியே வந்து கொடுத்த இமேஜாகவே அது நிற்காது இல்லையா ஆனால் இவங்களுக்கு இப்போ இந்த புக்கை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது என்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்கிற இடத்துல அப்படியேவே இருக்குது முன்னாடி திருப்பி பார்த்தாலும் அதே பேஜ் அப்படியே இருக்குது திருப்பி பார்த்தாலும் அப்படியே அந்த பேஜில் இருக்கிற திங்ஸ்லாம் அது இதிலே இருக்கே இதெல்லாம் பார்த்தோன்னே புதுசாக பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி புக்ஸை பார்த்தது கிடையாது ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி புக் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே உடனே டாமியோட ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கீ அப்படின்றான் வாட் அ வேஸ்ட் வென் யூ ஆர் தரு வித் த புக் யூ ஜஸ்ட் த்ரோ இட் அவே ஐ கெஸ் அவர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹவ் அ மில்லியன் புக்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளென்டி மோர் ஐ வுடன்ட் த்ரோ இட் அவே ஸோ அவன் என்ன சொல்கிறேன்னா இந்த புக்கை நீ ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிவிடு தூக்கி போட்டுடு நம்ம புக் நம்மளோட டெலிவிஷனில் பார்த்தேன் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி புக்ஸ் மில்லியன் ஆஃப் புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பத்து லட்சம் புக்குக்கு மேலே அவ்வளோ புக்ஸ் இருக்குது நம்மளோட டிவியில் அதிலே டெலிவிஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இது எதுக்கு நமக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் இதை தூக்கி போட்டுடலாம் ஆனால் இவ்வளோ பிளெண்டியாக இருக்க பு இந்த டிவியை நம்ம என்ன பண்ண மாட்டோம் தூக்கி போட மாட்டோம் இல்லையா ஆனால் இந்த புக் என்ன பண்ணிடுறோம் தூக்கி போட்டுடுறோம் ஸோ ஐ உடன் த்ரோ இட் அப்படின்னா அந்த டெலிவிஷன் என்ன பண்ணி பண்ண மாட்டானா தூக்கி போட மாட்டானா அந்த டெலிவிஷனில் என்ன புக்ஸ் இருக்கா மில்லியன் ஆஃப் புக்ஸ் இருக்கா அவன் டெலிவிஷனில் சேம் வித் மைண்ட் செட் மார்கே மார்கேவும் என்ன பண்ணுறான் உடனே சொல்கிறான் ஏங்கிட்டையும் வந்து இருக்க அந்த மாதிரியான புக்ஸ் ஷி வாஸ் லெவன் அண்ட் ஹேட் சி ஆஸ் மெனி டெலி புக்ஸ் ஆஸ் டாமி ஹேட் அவள் மார்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு வயசு தான் ஆகுது அவளுக்கு ஆனால் வந்து டாமி பார்த்த மாதிரி புக்ஸை வந்து டெலி புக்ஸை வந்து அவன் பா அவ பார்த்தது கிடையாது ஏன்னா அது டாமிக்கு பதிமூணு வயசு ஆகுது மார்கேக்கு லெவன் ஏஜ் தான் ஆகுது ஷி செட் வேர் டிட் யூ ஃபைண்ட் இட் இது எங்கே கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி மார்கே டாமிட்ட கேட்குறான் இன் மை ஹவுஸ் ஹீ பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங் அவன் எதையுமே அவன் மூஞ்சை பார்த்து பேசாமல் என்ன பண்ணுறான் அங்கே தான் நான் கண்டுபிடிச்சேன் அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூமில் தான் நான் என்ன பண்ணேன் அந்த புக்கை கண்டுபிடிச்சேன் பிஸியாக புக்கை படிச்சுக்கிட்டே அவன் பட்டிக்கையே சொல்கிறான் ஸோ இந்த அட்டிக் அப்படின்னா என்னது அந்த ஸ்டோர் ரூமில் தான் நான் என்ன பண்ணேன் கண்டுபிடிச்சேன் என்னோட இந்த புக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் அபவுட் இந்த புக் எதை பற்றி அப்படின்னு கேட்குறான் ஸோ அதுக்கு அவன் சொல்கிறான் ஸ்கூல் ஸ்கூல் ரிலேட்டட மார்கே உடனே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அருகிலுப்பாக இருக்கும் மேம் அதாவது அந்த அளவுக்கு பிடிக்காமல் வெறுப்பாக இருந்தால் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதான் ஸ்கார்ன்ஃபுல் மார்கே வாஸ் ஸ்கார்ன்ஃபுல் ஸ்கூல் வாட்ஸ் தேர் டு ரீட் ரைட் அபவுட் ஸ்கூல் ஐ ஹேட் ஸ்கூல் என்ன இருக்குது இந்த ஸ்கூலை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு ஸ்கூலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான் மார்கே மாகே ஆல்வேஸ் ஹேட் அட் ஸ்கூல் அவளுக்கு ஸ்கூலே பிடிக்காது பட் நோ ஷி வாஸ் ஹேட்டட் மோர் தேன் எவர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன கம்பேர் பண்ணதை விட இன்னும் அவளுக்கு என்ன பண்ணலை இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் சுத்தமாக ஸ்கூலே பிடிக்கல இந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஹேட் பீன் கிவன் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் இன் ஜியாகரபி அண்ட் ஷி ஹட் பீன் டூயிங் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் அண்ட்டு ஹர் மதர் அண்ட் ஷேகன் ஹர் ஹெட் சாரோ ஃபுல்லி அண்ட் சென்ட் ஃபார் த கவுண்டி இன்ஸ்பெக்டர் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கிக்கு ஏன் ஸ்கூல் பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவளுக்கு ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் இருக்குது மெக்கானிக்கல் டீச்சர்னால் இதுதான் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஓகேவா அந்த ரோபோட் இந்த ரோபோட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்கேக்கு மெக்கானிக்கல் டீச்சர் அவங்கவுங்க வீட்லேயே இந்த மாதிரி ஒரு டீச்சிங் ரோபோட்டை வச்சுருப்பாங்க அந்த டீச்சர் வந்து ஜாகிரபி சொல்லித்தருது டெஸ்ட் மேலே டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து இவளும் அதை ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலை இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சோகமாகிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் டீச்சரை வந்து ஒரு ஸ்கவுட்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கவுட்டி இன்ஸ்பெக்டர்னா யார் இவர் இந்த ஸ்கவுட்டி இன்ஸ்பெக்டர் ஓகேவா ஹீ இஸ் த ஸ்கவுட்டி இன்ஸ்பெக்டர் ஸ்கவுட்டி இன்ஸ்பெக்டரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அவர் எப்படி இருப்பாருன்ட்டு கொடுத்துருக்காங்க ஹி வாஸ் ரவுண்ட் லிட்டில் மேன் வித் ரெட் ஃபேஸ் ஓகேவா இவர் தான் வந்து ரவுண்டு ரவுண்ட் லிட்டில் மேன் ஓகேவா வித் ரெட் ஃபேஸ் அண்ட் ஹோல் பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ் வித் டைல்ஸ் அண்ட் ஒயர்ஸ் ஸோ அவர் வந்து நிறையா டூல்ஸு கிட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு இங்கே வச்சுருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் வச்சுட்டு அலையிறதே தான் ஒரு வேலை ஹிஸ்மைல்ட் அட் மார்கி அண்ட் ஹேவ் ஹர் அண்ட் ஆப்பிள் அவர் என்ன பண்ணார் மார்கியை பார்த்து இந்த ரிப்பேர் பண்ண வரும்போது மார்கியை பார்த்து அழகாக சிரிச்சுட்டு அவர் கையில் என்ன கொடுக்குறாரு ஆப்பிள் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இதை நான் நல்லா படிச்சுக்கோங்க அதாவது கவுண்டி இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பார் அவர் வந்து மார்கிக்கு என்ன கொடுத்தாரு அவரோட ஒர்க் என்ன அதெல்லாம் கேட்பாங்க ஸோ தென் டுக் த டீச்சர் ஆ பாட்டை அவளுக்கு ஆப்பில் கையில் கொடுத்துட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணிக்கிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் மார்கே ஹேட் ஹோப் ஹி ஹுடன்ட் நோ ஹவு டு புட் இட் டுகெதர் அகைன் மார்கே நம்பிக்கிட்டே இருந்தா எப்படியாவது திருப்பி இதை ரிப்பேர் பண்ணவர் திருப்பி அதை சரி பண்ணாமல் அப்படியே விட்டுருணும் அவருக்கு தெரியாமல் விட்டுருணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா நம்பிக்கையோட பட் ஹி நோ ஹவ் ஆல் ரைட் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஹார் ஆர் ஸோ ஆனால் அவருக்கு தெரியும் அதை எப்படிலாம் ரிப்பேர் பண்ணணும் டைம் எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னு தட் இட் வாஸ் அகெய்ன் லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி வித் பிக் ஸ்க்ரீன் ஆன் விச் ஆல் த லெசன்ஸ் வேர் ஷோன் அண்ட் த கொஷன்ஸ் வேர் ஆஸ்ட் தட் வாஸ் அண்ட் ஸோ பேட் த பார்ட் marge hated most was the slot where she had to put homework and test papers she always had to write them out in the punch code they made her learn when she was 6 years old and the mechanical teacher calculated the marks in no time so pathinga என்ன ஆகிடும்னா மார்கேக்கு வந்து ரிப்பேர் பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அந்த அவரை வந்து என்ன பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து அவளுக்கு பிடிக்காததுனால அது என்ன சொல்கிறாள் லார்ஜ் பிளாக் அக்லியாக இருக்குதுன்னு அந்த ஸ்க்ரீனை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறான் அதில் பார்த்தீங்கன்னா லெசன் வந்துருச்சு லெசன் ரிலேட்டடான கொஷின் வந்துருச்சு இப்போ இதில் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அவள் என்ன பண்ணணும் அதுக்கான ஹோம் ஒர்க்கை எழுதணும் அதில் கொடுத்துருக்க ஹோம் ஒர்க் எழுதணும் டெஸ்ட் பேப்பரை டெஸ்ட் எழுதணும் எல்லாத்தையும் எழுதி அவளோட ஸ்லாட் அதாவது அவள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு அவளோட பேப்பரை வைக்கணும் அவள் எழுதுறது எப்படி எழுதணும்னா பஞ்ச் கோடில் எழுதணும் அப்போ தான் வந்து அந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணிப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதனால் அவள் பஞ்ச் கோடில் என்ன ஆகணும் ஷி ஹாவ் டு ரைட் இட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பஞ்ச் கோட் ஃபார்மேட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து மார்க்கே என்ன பண்ணியாகணும் அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி சப்மிட் பண்ணி ஆகணும் அவளோட ஸ்லாட்டில் ஸோ இது வந்து பஞ்ச்கோடு அவள் எப்போ எழுத கற்றுக்கிட்டான்னா அவளோட சிக்ஸ் இயர்ஸில் கற்றுக்கிட்டா எதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வென் ஷீ ஸ்டார்ட் டு லேர்ன் திஸ் பஞ்ச் கோட் அப்படின்னமோ ஷி ஸ்டார்ட் டு லேர்ன் திஸ் இன் ஹ சிக்ஸ் இயர்ஸ் ஸோ அவ சிக்ஸ் இயர்ஸில் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவள் எப்போ வந்து அவளோட பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறாலோ உடனே ஒரு டைமே கொடுக்காத அந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணிடுவாங்க கேல்குலேட் பண்ணி மார்க்கையும் சொல்லிவிடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த இன்ஸ்பெக்டர் வா பண்ணார் அதாவது கவுட்டி இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அதாவது அந்த மெக்கானிக் மெக்கானிக்கை தான் வந்து கவுட்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் த இன்ஸ்பெக்டர் ஹேஸ் மைல்டு ஆஃப்டர் ஹி வாஸ் ஃபினிஷ்ட் அண்ட் பேட்டர்ட் மார்கின்ஸ் ஹெட் ஹீ செட் டு ஹர் மதர் இட்ஸ் நாட் த லிட்டில் கேர்ள்ஸ் ஃபால்ட் மிஸ்ஸஸ் ஜான்ஸ் I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I have slowed it up to an average 10 year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory. And he, pat, he patted Margin's head again. So, what Patina, இன்ஸ்பெக்டர் வந்து அதாவது அந்த மெக்கானிக் வந்து என்ன பண்ணார் சிரிச்சுக்கிட்டே வந்து மார்கேயோட தலையில் தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு அவங்க அம்மா பேர் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜான்ஸ் ஓகேவா ஸோ ஜான்ஸ்கிட்ட என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஜோக்ரஃபி செக்டார் அதாவது இந்த மெக்கானிக்கல் டீச்சரில் இருக்கிற அந்த ஜாகிரஃபி செக்டார் மட்டும் ரொம்ப என்ன ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக வந்து கேர் அப் அதாவது கேர் நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்ல அந்த மாதிரி கியர் அப் ஆகிடுச்சு அதனால் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமான போனதுனால இவ்வளோ மார்கேவால் அது கூட கோப்பப் பண்ண முடியல அதனால தான் இவ்வளோ லெவல் ஆச்சு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணார் மார்கேவோட தலையில் இப்போ ஹேட் பேட்டட் ஓகே ஸோ பேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ட பட்டது ஓகேவா அதாவது கிளாப் பண்ணுறது தட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படியே லைட்டாக தட்டி கொடுக்குறது அந்த தான் பேட்டர்ட் ஓகேவா மறுபடியும் இந்த மார்கேயோட தலையில் தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு போகிறாரு ஓகேவா மார்கே வாஸ் டிஸ்அப்பாயின்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ஷி ஹேட் பீன் ஹோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவே ஆல் டுகெதர் மொத்தமாக அந்த டீச்சர் அதாவது அந்த மெக்கானிக்கல் டீச்சரை பேக் பண்ணி அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுவார் எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அது நடக்கலை

இது நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விதம் அது ஹி ஆட் லாஃப்டிலி ப்ரொனவுன்சிங் த வேர்ட் கேர்ஃபுல்லி சென்ச்சுரிஸ் அகோ ஸோ லாஃப்டிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து ஹ ஹை பிச்சில் அதை மட்டும் அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறான் அதாவது சென்ச்சுரிஸ் அகோன்ற வார்த்தையை மட்டும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறான் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விதம் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றது மார்கே அவன் வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டான ஒரு மோடில் சொன்னதுனால மார்கே கொஞ்சம் கவலையாயிடுச்சு வெல் ஐ நோ ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தே ஹேட் ஆல் தட் டைம் அகோ எனக்கு தெரியாது அவங்க அப்போ எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு ஷி ரெட் த புக் ஓவர் ஹிஸ் ஷோல்டர் ஃபார் அ வைல் தென் செட் எனி வே தி ஹேட் அ டீச்சர் அவள் வந்து அந்த புக்கை வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஆனால் அவங்களுக்கு டீச்சர் இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி மாதிரி ஷியோர் தி ஹேட் அ டீச்சர் பட் இட் வாஸ் நாட் அ ரெகுலர் டீச்சர் இட் வாஸ் அ ஹ ஹியூமன் ஸோ நம்ம வச்சுருக்க மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக இருக்க டீச்சர் தான் அவங்க ரெகுலர் டீச்சர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது அவங்களுக்கு இருந்த டீச்சர்ஸ்னா யாரு மனுஷங்க ஹியூமன்ஸ் தான் உங்களுக்கு டீச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெல் செட் வெல் ஷீ டோல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் திங்ஸ் அண்ட் அ ஹியூமன் சாரி அ ஹியூமன் ஹவு குட் அ ஹியூமன் பி அ டீச்சர் அவளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கு என்னது ஹியூமன் போய் டீச்சராக இருந்தாங்களா எப்படி அது அப்படின்னு கேட்குறாங்க வெல்ஸ் ஷீ டோல்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் திங்ஸ் அண்ட் கேவ் தெம் ஹோம் ஒர்க் அண்ட் ஆஸ் தெம் கொஸ்டின்ஸ் ஆர் ஹியூமன் டிசர் ஸ்மார்ட் இனஃப் ஷியர் ஒன்னர்ஸ் ஸோ அவன் என்ன சொல்கிறான் இதே மாதிரியே நமக்கு இப்போ ஹோம் ஒர்க் இந்த ரோபோட் கொடுக்குற மாதிரியே அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாமே பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ இருக்கற நம்ம மெக்கானிக்கல் டீச்சர் அளவுக்கு ஸ்மார்ட் அண்ட்அஃப் கிடையாது அப்படின்னு சொன்னால் மார்கே வாசன் ப்ரிப்பேர் டு டிஸ்பியூட் தட் ஷி செட் ஐ உடன்ட் வாண்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஹவுஸ் டு டீச் மீ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு யாருன்னே தெரியாதவங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது டாமி ஸ்க்ரீம்டு வித் லாப்டர் யூ டோன்ட் நோ ஹவு யூ நோட் யூ டோன்ட் நோ மச் மார்கே த டீச்சர்ஸ் டுடென்ட் லிவ் இன் த ஹவுஸ் தே ஹேட் அ ஸ்பெஷல் பில்டிங் அண்ட் ஆல் கைண்ட் கிட்ஸ் வெண்ட் தேர் ஸோ அவனுக்கு வந்து அந்த இவன் சொன்னதை பார்த்தோன்னே ஏன்னா அவங்க வீட்டில் தானே மெக்கானிக்கல் டீச்சரை வச்சுருக்காங்க அவங்க ஸோ அதே மாதிரி எனக்கு டீச்சர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாதவங்க என் வீட்லேயே என் கூட இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மார்க்கியை யோசிக்கிறா பட் அது அப்படி கிடையாது நம்ம ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருப்பாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் அந்த ஸ்கூல் கட்டியிருப்பாங்க அந்த ஸ்கூலில் தான் இந்த கிட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பசங்கள்லாம் போய் அங்கே படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அண்ட் ஆல் த கிட்ஸ் லேர்ன் த சேம் திங் ஒரே மாதிரியான படிப்பை தான் எல்லாமே படித்தாங்க ஷுர் தேவர் த சேம் ஏஜ் ஒரே ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பசங்களும் ஒரே மாதிரியே படிப்பு செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியா படிப்பு அப்படி தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் பட் மை மதர் சேஸ் அ டீச்சர் ஹேஸ் டு பி அட்ஜஸ்ட் டு ஃபிட் த மைண்ட் ஆஃப் ஈச் பாய் அண்ட் கேர்ள் இட் இட் டீச்சர்ஸ் அண்ட் தட் ஈச் கிட் ஹேஸ் டு பி டாட் டிஃப்ரெண்ட்லி ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும் அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரணும் அது அப்போ வேறு வேறு விதத்தில் தான் என்ன பண்ணி ஆகணும் புரிய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் த சேம் தி டென்ட் டூ இட் தட் வே தென் இஃப் யூ டோன்ட் லைக் இட் யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் த புக் ஸோ நீ வந்து நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாவது சொல்கிறேன் இல்லையா அதனால் வந்து உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ண தேவை இந்த புக் அப்படின்னு படிக்க தேவையில்லை ஐ டிடன் சே ஐ டிடன் லைக் இட் மார்கேஸ் செட் குவீக்லி நான் ஒன்றும் சொல்லலையே எனக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சீக்கிரமாக உடனே சொல்கிறான் அவன் சொன்ன உடனே ஷி வாண்டட் டு ரீட் அபோல்ட் தோஸ் ஃபனி ஸ்கூல்ஸ் ஸோ ஸ்கூலில் நடந்த சில வி எல்லாம் படிக்கணும்னு அவளுக்கு என்ன ஆர்வமாக தான் இருந்துச்சு தே வேரண்ட் ஈவன் ஹாஃப் ஃபினிஷ்ட் வென் த மார்கே மதர் கால் மார்கே ஸ்கூல் அப்படின்னு ஸோ அவங்க பாதி இந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க மார்கேவோட மதர் என்ன பண்ணிட்டாங்க மார்கேவை கூப்பிட்டுட்டாங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்கூல் படிக்கணும் அப்படின்ட்டு மார்கே லுக் டப் நாட் எட் மாமா நவ் செட் மிஸ்ஸஸ் ஜான்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராபப்ளி டைம் ஃபார் டாமி டூ இப்போ ஜான்ஸ் அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து மார்கேக்கு மட்டும் படிக்கிற டைமில் உனக்கும் தான் அப்படின்னு சொல்லாங்க மார்கே செட் டு டாமி கேன் ஐ ரீட் த புக் சம்மோர் வித் யூ ஆஃப்டர் ஸ்கூல் மேபி ஹி செட் நான் கிள சேலண்ட்லி ஹி வாக்டு அவே விஸ்லிங் த டஸ்டி ஓல்டு புக் டக்டு பெனித் ஹிஸ் ஆம் ஸோ அவன் வந்து அவன் க கையிலுக்கு நடுவில் ஆம்ஸ்க்கு கீழே வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப ஆர்வமாக நான் சண்டைங்களா ஆர்வமாக வந்தால் பண்ணுறான் அதை வந்து எடுத்துக்கிட்டு இல்லை நீ புக்கை நீ வந்து உன்னோடய கிளாஸை முடிச்சுட்டு நீ வந்து படிக்க வரலாம் உனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக அவனா பண்ணுறான் விசில்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு அவன் போய்ட்டு இருக்கான் மார்கி வென்ட்டு த ஸ்கூல் ரூம் அவள் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறா ஷி வாஸ் ரைட் நெக்ஸ்ட் டு ஹர் பெட்ரூம் அந்த ஸ்கூல் எங்கே இருக்கு அவளுக்கு ஆனால் ஸ்கூல் ரூம் அவங்க வீட்டுக்கு வீட்டிலே ஒரு ரூமை தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ரூமாக மாற்றிருக்காங்க அவ பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஆன் வெயிட்டிங் ஃபார் ஹர் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மார்கியை வர்றதுக்கு இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் அட் சேம் டைம் எவ்ரி டே எக்ஸப்ட் சண்டே அண்ட் சாட்டர்டே ஸோ இந்த சாட்டர்டே சண்டேஸை தவிர்த்து மற்ற நாளில்லாம் அதே டைமிங்லேயே தான் இந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு பிகாஸ் அவர் மதர் செட் லிட்டில் கேர்ள் லேன்டு பெட்டர் இஃப் தே லேன்ட் அட் ரெகுலர் ஹாஸ் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எப்போயும் போல் கரெக்டான டைமிங்கில் தொடர்ந்து படித்தா அப்படின்னா கரெக்டாக படிப்பா அப்படின்றதுக்காக சாட்டர்டே சண்டே தவிர்த்து மற்ற நாளில் ஒரே டைமிங்லேயே கிளாஸஸ் நடக்கும் த ஸ்க்ரீன் வாஸ் லிஃப்ட் லிட் அப் அண்ட் இட் செட் டுடேஸ் அரத்மெட்டிக் லசன் இஸ் ஆன் த அடிஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ளீஸ் இன்சர்ட் எஸ்டர்டேஸ் ஹோம் ஒர்க் இன் த ப்ராப்பர் ஸ்லாட்டை ஸோ அந்த ஸ்க்ரீன் என்ன சொல்லுதான் இன்றைக்கி நீங்கள் வந்து மேக்ஸில் அரித்மெட்டிக் லெசன் பற்றி பார்க்க போகிறீங்க அதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறீங்க அடிஷனில் ஸோ நேற்று நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஸ்லாட்டில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது மார்கெட் இட்ஸ் ஸோ வித் அ சாய் ஷாய் ஷி வாஸ் திங்கிங் அபவுட் த ஓல்டு ஸ்கூல்ஸ் தே ஹேட் வென் ஹர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் வார் த லிட்டில் பாய் all the kids from the whole neighborhood came laughing and shouting in the schoolyard sitting together in the schoolroom going home together at the end of the day they learned the same things so they could help one another with the homeworks and talk about it and the teacher were பீப்புள் ஸோ இந்த கொஷின் இந்த மா மெக்கானிக்கல் டீச்சர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் கேட்கும் போது இவன் மனசுக்குள்ளே என்ன உழுது அவங்க தாத்தா வந்து அவங்க தாத்தாவோட தாத்தாவை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் போது எப்படிலாம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க எவ்வளோ ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒன்றா இருந்திருப்பாங்க அவங்க டீச்சர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஆச்சு எப்படி ஹோம் ஒர்க் கேட்டிருப்பாங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒன்னே போவாங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்றா ஷேர் பண்ணிப்பாங்க ஒரே மாதிரியே படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நினைவுகள்லாம் இந்த பொண்ணோட மைண்டுக்குள்ளே என்ன ஆகிட்டே இருக்குது ஒரு ஸ்கூல் ரூமோட அப்பியரன்ஸ் வந்து தோணிக்கிட்டே இருக்கு அந்த டீச்சர் நடத்தும் போது மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஃப்ளாஷிங் ஆன் த ஸ்க்ரீன் அவங்க ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க வென் வி ஆட் ஃப்ராக்ஷன் ஹாஃப் அண்ட் ஒன் பை ஃபோர் மார்கே வாஸ் திங்கிங் அபவுட் ஹவு தி கிட்ஸ் மஸ்ட் ஹவ் லவ் இட் இன் த ஓல்ட் டேஸ் ஸோ அவங்க அந்த ஃப்ராக்ஷன் நாங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அடிஷன் ஃப்ராக்ஷன் நடத்த போகிறேன்னு அந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்க்ரீனில் அது போயிட்டே இருக்கும் இல்லையா அப்போ தானே அதனால தான் உங்களுக்கு புக்கை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ இது போயிட்டே இருந்தோடனே இவங்க வந்து இந்த பொண்ணுக்கான யோசனை அங்கே போயிடுச்சு பழைய ஸ்கூல் எப்படி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஓல்டன் டேஸில் வாழ்ந்துருப்பாங்க அவள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஸ்கூல் டேஸ் அவங்க கழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான் ஸோ எப்போயுமே வந்து நம்மளோட லைஃப் டைமில் ஒரு விஷயம் நமக்கு லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஆகாது அதோட அருமை தெரியாது ஸோ நம்ம அதை பாசிட்டிவாகவே பண்ணி அப்புறமா தான் தெரியும் இவ்வளோ அழகான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ ஸ்கூல் டேஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரபுளான ஒரு டைம் பீரியட் நம்மளால் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ நம்ம அதை வந்து கரெக்டான இதில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷைன் ஆனோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட ஸ்கூல் பேரை நம்மளே வந்து எடுத்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு மனிதனாக வந்து நம்மளோட சொசைட்டியில் நம்ம இருக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்க காட்ஸ் கிஃப்ட்டுன்னு நினைக்கணும் ஏன்னா இயர்ஸ் பேக் இயர்ஸ் எப்படினாலும் எல்லாமே மாறும் மனுஷன் மனுஷனே பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வராதுக்கு முன்னாடியே நம்மளை கடவுள் படைச்சதுக்காக வி ஆர் கிஃப்டட் அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அழகாக யூஸ் பண்ணிக்கணும் திஸ் இஸ் த தீம் ஆஃப் திஸ் லெசன் ஃப்ரம் மை ஒப்பீனியன் ஸோ உங்களுக்குமே வந்து சில ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சில டூ நோஸும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஃபேக்ட்டும் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ நோ பார்த்தீங்கன்னா பஞ்ச்டு டேப் ஆர் பர்ஃபோரைட்டட் பேப்பர் டேப் இஸ் ஃபார்ம் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் அண்ட் விச் ஹோல்ஸ் ஆ பஞ்சு டு ஸ்டோர் டேட்டா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பஞ்சு டா கோடுனால் என்னென்னு ஸோ அதே மாதிரியே இந்த டேப் இருக்கும் அந்த டேப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பஞ்சு கோட்ஸ் இருக்கும் அந்த கோட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்போ கண்டிப்பாக அது தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூ நோ கொடுத்துருக்காங்க சோஃபியா அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் ஹியூமனாய்டு ரோபோட் அது ஸோ அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்துருக்கீங்கன்னா ரோபோட் அ சவுதி அரேபியன் சிட்டிசனாக அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவில் ஒன் ஆஃப் த சிட்டிசனாக இந்த சோஃபியான்ற ஒரு ஹுமனாய்டு ரோபோட்டை கன்சிடர் பண்ணிக்காங்க த ஃபஸ்ட் ரோபோட் டு ரிசீவ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி கண்ட்ரி ஓகே நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா சோஃபியா வாஸ் நேம்டு த யுனைட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் எவர் இனோவேஷன் சாம்பியன் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஹியூமன் டு பி கிவ் கிவன் அண்ட் யுனைடட் நேஷன் டைட்டில் ஸோ இந்த இவ்வளோ பெருமை வந்து இந்த சோஃபியான்ற இந்த ஒரு ரோபாட்டுக்கு இருக்குது ஏன் இதை இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் டீச்சர் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டீச்சர் அப்படின்றது ஸோ இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாமி மார்கே மிஸ்ஸஸ் ஜான் அதாவது மார்கேயோட மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஃபாதர் சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்தது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெக்கானிக்கல் டீச்சர் அதாவது அந்த ரொபோட் அடுத்தது வந்து ஸ்காட்டி இன்ஸ்பெக்டர் அந்த மெக்கானிக் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த லெசன் இதில் மெயினாக வந்து புக்கு புக்கு வந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கு அதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்றதையும் நம்ம இதில் எடுத்துக்கணும் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன் அண்ட் இட் வாஸ் அ நைஸ் நரேட்டிவ் ஸ்டோரி ஆஃப் ஹூம் ஐசக் அசிமோ ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் ஃபர்தர் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ